புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக ஆளுநர் மாளிகையில் மத்திய அதிரடிப்படை மற்றும் தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் உத்தரவை உடனடியாக அமல்படுத்தும் விவகாரம் தொடர்பாக அம்மாநில துணை ஆளுநர் கிரண்பேடிக்கு எதிராக முதலமைச்சர் நாராயணசாமி நேற்று முதல் தர்ணா போராட்டம் நடத்தி வருகிறார். நாராயணசாமி மற்றும் அம்மாநில காங்கிரஸ் கட்சியின் அமைச்சர்கள் ஆளுநர் மாளிகை முன் விடிய விடிய நடத்திய போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது. இரவில் ஆளுநர் மாளிகைக்கு வந்த டிஜிபி சுந்தரி நந்தா பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிட நாராயணசாமி மறுத்துவிட்டார். இந்நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமியின் போராட்டத்தால் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதால் மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பு கருதி மத்திய அதிரடிப்படை மற்றும் தொடர் பாதுகாப்பு படையினர் கவர்னர் மாளிகையில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது.